அந்துப்பூச்சியை கவர்றதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒட்டுப்பொறி. இந்த ஒட்டுப்பொறியை பார்த்தீங்கன்னாக்க செடியிலேருந்து ஒரு அடி தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னாக்க இதில் இதுக்குள்ளே வந்து அந்துப்பூச்சி வந்து விழுந்து இறந்துடும். இது பிவேரியா. இது எதுக்காக இதாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காய்ப்புழுவையும் தண்டு தொலைப்பானையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. இது பார்த்திங்கன்னா வெட்டிசீலியா. இது எதுக்காக பார்த்தீங்கன்னாக்க வெள்ளைப்பூச்சி, பச்சைப்பூச்சி, தத்துப்பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியிருக்கு. இது வந்து இன்னொன்று பார்த்திங்கனாக்க மெட்டாரேசியா. இந்த மெட்டாரேசியா எது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வண்டுகள், சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் வந்து கத்திரியை வந்து தாக்கக்கூடிய பூச்சிகளை வந்து இயற்கை முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. இதை வந்து டேங்குக்கு 100 கிராம் எடுத்து நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஸ்ப்ரே பண்ணினேன் அப்படின்னாக்க அதிகப்படியான பூச்சி கண்ட்ரோல் வந்து தடுக்கப்படுது. கெமிக்கல் மருந்து அடித்து நீங்கள் வந்து செடியை வந்து கொண்டு வந்தீங்கனாக்க ஈல்டில் வந்து பாதிக்கும். 2 மாதம் காய்க்கக்கூடிய ஒரு செடியாகப்பட்டது 1 மாதம் 1.5 மாதத்துலேயே வந்து செடி வந்து பட்டு போயிடும். இது இயற்கை முறையில் வந்து இந்த மாதிரி உயிர் உரங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது 2 மாதம் காய்க்கக்கூடிய செடியானது 4 மாதம் மட்டும் நல்லா காய்ப்பு திறன் இருக்கும். அதனால் இதை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுத்துக்கணும்.